சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் பிதுர்காரகன் என்றும் ஆத்மகாரகர் என்றும் அழைக்கப்படுபவர். ராஜ கிரகம் என்று ஜோதிட உலகில் வர்ணிக்கப்படுபவர். அதன் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் சுதந்திர மனப்பான்மை மிக்கவர்கள். உங்கள் கொள்கைகளை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். தேச நம்பிக்கை மட்டுமல்ல, தெய்வ நம்பிக்கையும் வைத்திருப்பீர்கள். அடுத்தவர் நலனுக்காக எடுத்த காரியங்களை எல்லாம் உடனுக்குடன் முடித்து கொடுப்பதில் பொது வாழ்வில் புகழும் பொறுப்புகளும் தானாகவே வந்து சேரும். முன்கோபத்தை மட்டும் நீங்கள் நீக்கிவிட்டால் முன்னேற்றத்தின் முதற் படிக்கு வெகு விரைவில் செல்ல இயலும். இப்படிப்பட்ட குணங்களை பெற்ற உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். தனுசு ராசியில் அடியெடுத்து வைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்றார். இனி மிதமிஞ்சிய பொருளாதாரத்தில் மிதக்கப் போகிறீர்கள். அனைத்து யோகங்களும் அடுக்கடுக்காக வந்து சேரும். ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானமாகும். அது மட்டுமல்லாமல் பூர்வ தர்மங்கள், பூர்வ புண்ணியம், ஆன்மீக பற்று, தான தர்மங்கள், கண்ணியமான வாழ்க்கை, நல்லொழுக்கம், அரசு வழி ஆதாயம், பணம் ஈட்டும் வழிமுறை, தெய்வ பலம், உறுதியான எண்ணம் ஆகியவற்றை குறிக்கும் இடமாக விளங்குகிறது. அதே நேரம் எட்டாம் இடத்தை பொறுத்தவரை ஆயுள் பலம், உருவாகும் நோய்கள், துன்ப நிலை, தொடர் போராட்டம், தோல்வி, பண இழப்பு, கடன் சுமை, எதிர்பாராத ஏமாற்றம், காரியத்தடை, நீங்காத பகை, வாழ்க்கையில் அச்சம் உருவாகுதல், அரசு வழி பிரச்சினை ஆகியவற்றை குறிக்கும் இடமாகும். உங்கள் ராசியை பொறுத்தவரை ஐந்தாம் இடம் என்பது குருவிற்குரிய சொந்த வீடாகும். ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான குரு தன் வீட்டிலேயே இப்பொழுது பலம் பெறப்போவதால் சகல பாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும், துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். பிள்ளை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு உருவாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகுதல், புதிய வாகனம் வாங்கி மகிழும் யோகம் போன்றவைகள் எல்லாம் படிப்படியாக நடைபெறப் போகின்றது. உங்கள் ராசிக்கு 5-8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். இப்பொழுது ஐந்தாம் இடத்திலேயே சுமார் ஓராண்டு காலம் சஞ்சரித்து சீரும் சிறப்புமிக்க வாழ்க்கையை வழங்கப் போகின்றார். குரு 28-10-2019 முதல் 15-11-2020 வரை தனுசு ராசியில் சஞ்சரித்தாலும், இடையில் 27-3-2020 முதல் 7-7-2020 வரை மகர ராசியில் சஞ்சரிக்கப் போகின்றார். 13-5-2020 முதல் 9-9-2020 வரை குரு வக்கர இயக்கத்தில் இருக்கின்றார். முதலில் மகர ராசியில் வக்கரம் பெறுகின்றார், பிறகு தனுசு ராசியில் வக்கரம் பெறுகின்றார். மகர ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அங்கு நீச்சம் பெறுகின்றார். மகரம் குருவிற்கு நீச்ச வீடாகும். உங்களை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக விளங்குபவர் குரு பகவான். ஏற்கனவே சனி பகவான் தனுசு ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது மகரத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது சனியும் குருவும் தங்களது வீடுகளை மாற்றிக்கொண்டு பரிவர்த்தனை யோகம் பெறுகின்றார்கள். எனவே பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாகும். பிள்ளைகளின் படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும். குருவின் அருள் பார்வை 1-9-11 ஆகிய இடங்களில் பதிகின்றது. 1-9 தான் உன்னத குருவும் பார்த்தால் வந்திடும் நல்ல வாழ்க்கை என்னும் அடிப்படையில் ஜென்ம ராசியை குரு பார்ப்பதால் மனக்கவலைகள் அகலும், மதிப்பும் மரியாதையும் உயரும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், பட்ட கடன் தீரும், உடல் நோய்கள் அகலும். ஜென்மத்தை குரு பார்ப்பதால் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தொல்லை தந்த எதிரிகளின் பலம் குறையும். தொழில் சூடு பிடிக்கும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். கூட்டு முயற்சிகளிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்க வாய்ப்புகள் கைகூடி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கலாம். சம்பள உயர்வு பற்றி சந்தோஷமான தகவல் தானாக வந்து சேரும். வருமானம் இருமடங்காக உயரும். குருவின் பார்வை 9 இடத்தில் பதிவதால் தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகலும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் சகோதரருக்குள் இதுவரை நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஒரு சகோதரர் ஒத்துவந்தால் மற்றொரு சகோதரர் ஒத்துவரமாட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்
சொத்துக்கள் இருந்தும் நாம் அனுபவிக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது சகோதர ஒற்றுமை பலப்பட்டு எல்லோரும் ஒன்று கூடும் வாய்ப்பு வரப்போகின்றது. இது போன்ற நேரத்தில் சொத்துக்களை பிரித்து கொள்வது, வீட்டை விரிவு செய்து கட்டுவது, முன்னோர்கள் கட்டி வைத்த ஆலயங்களை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம். குருவின் பார்வை 11 இடத்தில் பதிவதால் லாபஸ்தானம் புனிதமடைகின்றது. எனவே தொழிலில் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். மேலும் தொழில் விரிவு செய்யும் அளவிற்கு மூலதனம் கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது எதிர்பார்த்த இடத்திலிருந்து தன வரவு வந்து சேரும். மிதமிஞ்சிய பொருளாதாரம் அமையும். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொண்டால் நிம்மதி என்ற உங்கள் வாக்கு இப்பொழுது பலிக்கப் போகின்றது. புதிய ஒப்பந்தங்கள் இப்பொழுது வந்து சேரும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிக்கும் வாய்ப்பு கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இதுவரை தாமதப்பட்ட பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் இப்பொழுது வந்து சேரும். தன்னுடன் பணிபுரியும் சக பணியாளர்கள் உத்தியோக ரீதியாக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தனக்கு அந்த வாய்ப்பு வரவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது கடல் தாண்டி செல்லும் வாய்ப்பு கைகூடும். 27/3/2020 முதல் 7/7/2020 வரை மகர ராசியில் குரு சஞ்சரிக்கின்றார். இதற்கிடையில் 13/5/2020 முதல் குரு பகவான் மகர ராசிக்குள் வக்கர இயக்கத்திலும் இருக்கிறார். குரு நீச்சம் பெற்றிருந்தாலும் அதன் பார்வைக்கு பலன் உண்டு. குரு இப்பொழுது 6 இடத்திற்கு செல்கின்றார். அங்கு நீச்சம் பெறுகின்றார். அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு பகவான் 6 நீச்சம் பெறுகின்ற பொழுது யோகம்தான். இழப்புகளை ஈடு செய்ய ஒரு புதிய வாய்ப்பு வரும். தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். கேட்ட இடத்திற்கு மாறுதல்கள் கிடைக்கும். இக்காலத்தில் குரு வீட்டில் சனியும் சனி வீட்டில் குருவுமாக இடமாறி அமர்கின்றார்கள். எனவே பரிவர்த்தன யோகம் செயல்பட போகின்றது. இதன் விளைவாக பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். குறிப்பாக அரசு வேலைக்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அரசு பணி கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த குரு பயிற்சி குதூகலம் தரும் விதத்தில் உங்களுக்கு அமைய யோக பலம் பெற்ற நாளில் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானையும் அங்குள்ள மேதா தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு வருவதோடு வார வழிபாடாக ஞாயிறும்தோறும் சூரியனையும் வழிபட்டு வந்தால் நலங்களும் வளங்களும் கிடைக்கும். நல்ல காரியமும் இல்லத்தில் நடைபெறும். பெண்களுக்கான பலன்கள். சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்மை தரும் விதத்திலேயே அமையப் போகின்றது. உடல் நலம் சீராகும். உற்சாகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் பணிபுரிய போகின்றீர்கள். கல்யாண முயற்சிகள் கைகூடும். இல்லத்தில் கெட்டிமேளம் கொட்டும் வாய்ப்பும் குழந்தைகளின் சத்தமும் கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படும். கணவன் மனைவிக்குள் உறவு பலப்படும். தாய் வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை சேர்க்கும் விதத்தில் உங்கள் வாழ்க்கை பாதை அமையும். சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெறும் நேரம் இது. தாய் வழி ஆதரவும் சகோதர வழி ஒத்துழைப்பும் தக்க சமயத்தில் கிடைக்கும். உங்கள் பெயரிலேயே வீடு இடம் வாங்க குடும்ப உறுப்பினர்கள் சம்மதிப்பர். மனதில் இருந்த இனம் புரியாத கவலை இப்பொழுது மாறும். பணிபுரியும் பெண்களுக்கு பல நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும். வியாழன் விரதமும் குரு வழிபாடும் வெற்றிக்கு வித்திடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.